விஷம் வைத்து கொல்லப்பட்டாரா தாவூத் இப்ராஹிம்? தொண்ணூறுகள் தொடங்கி தாதா டான் இப்படி எந்த செய்தி வந்தாலும் அது தாவூத் இப்ராஹிம் பற்றியதுதான் என சொல்லும் அளவுக்கு அறியப்பட்ட தாவூத் இறந்துட்டாருங்கிற செய்தி அடிக்கடி எழுவதுதான். அப்படின்னாலும் இந்த முறை வலுவான ஆதாரங்களோட செய்திகள் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எந்த அளவுக்குனா இந்திய நாடாளுமன்றத்துல பாதுகாப்பு குறைபாடு பத்தி எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது தாவூத் இப்ராஹிம் செத்துட்டாருன்னு எல்லாம் நியூஸ் வருது, இப்ப போய் பாராளுமன்ற பாதுகாப்பு பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு பாஜக எம்பி பேசுற அளவுக்கு சென்சேஷன் ஆகியிருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்பான செய்தி பாகிஸ்தான் யூடியூபர் ஒருத்தர் மூலமா தான் மீண்டும் பேசு பொருளாகி இருக்கு. தகவல் வெளியான அந்த நாள் முழுவதும் பாகிஸ்தான்ல இன்டர்நெட் மற்றும் சமூக வலைதளங்கள் எல்லாம் முடக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அடையாளம் தெரியாத நபரால தாவூத் இப்ராஹிமுக்கு விஷம் வைக்கப்பட்ட செய்திய பாகிஸ்தான் அரசு உறுதிப்படுத்தாத நிலையில தாவூத் இப்ராஹிமுக்கு உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பலரது மத்தியிலையும் கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில 1993 மும்பை குண்டு வெடிப்புக்கு மூளையா செயல்பட்ட தாவூத் இப்ராஹிம தேடப்படும் பயங்கரவாதியா அறிவிச்சு கைது செய்ய இந்திய அரசு தீவிரம் காட்டிட்டு வந்த நிலையில இந்த உறுதிப்படுத்தப்படாத செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தாவூத் இப்ராஹிம் கராச்சிக்கு பிறந்த நாள் கொண்டாட வந்தாரா? தாவூத் இப்ராஹிமுக்கு விஷம் வைக்கப்பட்ட செய்தி உண்மையா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மும்பையில பிறந்த தாவூத் இப்ராஹிம் சிறு வயசுல இருந்தே பல பெரிய குற்ற சம்பவங்களை செய்துட்டு வந்தாருனும் டி கம்பெனி அப்படின்ற பெயரில் போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், தங்க கடத்தல் மற்றும் பயங்கரவாத செயல்கள் உள்ளிட்டவற்றை தன்னோட ஆதரவாளர்கள் மூலமா செஞ்சுட்டு வந்தாரு தாவூத் இப்ராஹிம். 1986 இந்தியாவில் இருந்து தப்பிய தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தான்ல இருந்து தன் கூட்டாளிகள் மூலமா இந்தியாவில பல குற்ற செயல்களை செஞ்சு வராருனோ போலீசார் குற்றம் சாட்டுறாங்க. இந்திய அரசு தாவூத் இப்ராஹிம பயங்கரவாதியா அறிவிச்சு தேடிட்டு வரதோட இவரை பத்தின தகவல் தெரிவிக்கிறவங்களுக்கு சன்மானமும் கொடுக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. பிறந்த நாள் கொண்டாட கராச்சி நகரத்துக்கு வந்ததாகவும் அந்த சமயத்துல அவருக்கு அடையாளம் தெரியாத ஒரு நபர் மூலமா விஷம் வைக்கப்பட்டு கராச்சி மருத்துவமனையில உயிருக்கு ஆபத்தான நிலையில அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதா பரபரப்பு செய்திகள் வெளியாகுச்சு. இந்த நிலையில தாவூத் இப்ராஹிம் பற்றிய இந்த தகவலை மறுத்த இந்திய உளவுத்துறை தாவூத் இப்ராஹிமுக்கு பாகிஸ்தான் உளவுத்துறை பல அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து வரதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. தாவூத் இப்ராஹிம் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து வர நிலையில அவர் தன்னோட ஆதரவாளர்கிட்ட பேசியதா சொல்லப்படுற ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கு. தன் ஆதரவாளர் ஃபரூக் கிட்ட பேசுறதா சொல்லப்படுற அந்த ஆடியோவில் தனக்கு லூயி விட்டான் ஷூ தேவனும் என்னோட ஷூ சைஸ் 42 நீங்க 9 கருதிக்கோங்கன்னு பேசியிருக்காரு. மேலும் அமெரிக்கன் மற்றும் யூரோப்பியனுக்கான சைஸ் வித்தியாசமும் தன் ஆதரவாளருக்கு விளக்கியிருக்காரு தாவூத். தினமும் உங்களுக்காக வேண்டி வரதாவும் புனித தலமான மெக்காவுக்கு வெள்ளிக்கிழமை போக போறதா ஃபரூக் தாவூதிடம் தெரிவித்த நிலையில தனக்கு புனித நீரை எடுத்துட்டு வர ஃபரூக்கிடம் சொல்லியிருக்காரு தாவூத். இன்னொரு ஆடியோவில் தாவூத் மனைவி அவரோட ஆதரவாளர்கிட்ட பேசுறது போல வெளியாகி இருக்கு. அதுல சுற்றுலா போக இருக்கிறதாகவும் மேக்கப்புக்காக பாகிஸ்தான் மதிப்புல 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுறதாவும் பேசப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த ஆதரவாளர் எல்லா செலவையும் தானே பார்த்து கொள்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 ஆடியோவுமே எந்த தேதியில பேசப்பட்டதுன்ற தகவல் வெளியாகல. மேலும் அந்த ஆடியோல சம்பந்தப்பட்டவங்க தான் பேசியிருக்காங்களானும் உறுதிப்படுத்தப்படல. இந்த நிலையில தாவூத் இப்ராஹிமின் நெருங்கிய நண்பரான சோட்டா ஷக்கீலும் தாவூதுக்கு விஷம் வைக்கப்பட்டதா வந்த செய்திய மறுத்திருக்காரு. தாவூத் இப்ராஹிம தான் நேர்ல சந்திச்சு பேசியதாகவும் அவர் 1000% நலமுடன் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இது வேண்டுமென்றே கிளப்பப்பட்ட வதந்தினும் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் தான் தாவூத் இப்ராஹிமோட குற்ற செயல்களுக்கு அவருக்கு துணை நிக்குதுன்னு விமர்சனங்கள் வர நிலையில
இம்ரான்கானை வச்சு பாகிஸ்தான்ல அரசியல் கட்சி தொடங்கும் நோக்கத்துல தாவூத் இருந்தாருனும் அதுக்கான மறைமுக ஏற்பாடுகள் எல்லாமுமே அவர் செஞ்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அரசியல் அதிகாரத்துக்கு வந்து பாகிஸ்தான்ல தான் நினைச்ச மாதிரி தன்னோட வர்த்தகத்தை பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் தாவூதுக்கு அரசியல் ஆசையை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. 2016ல் தசையழுகல் நோய், 2017ல் மாரடைப்பு, 2020ல் கொரோனாவால தாவூத் இறந்தாருன்னு செய்திகள் வெளியான வரிசையில 2023ல் விஷம் வச்சு கொல்லப்பட்டாரு அப்படிங்கிற செய்தியும் சேர்ந்திருக்கு. கடந்த 20 வருஷமா தாவூத் இப்ராஹிம் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படிங்கிறது எப்படி மர்மமா தொடருதோ அதே போல அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கறதும் மர்மமாவே தொடருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.